ஹை கைஸ், இந்த வீடியோவில் வந்து அயர்லாண்ட் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச்க்கான அனலிசிஸ் வந்து பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம ஐபிஎலுக்கு அப்புறமே வந்து இந்தியாவில் விளையாடக்கூடிய மேட்சஸ் மட்டும்தான், அதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருந்தோம். பட் டெலகிராம் சேனலில் ஒரு சில மேட்சஸ்க்கு டீம்ஸ் வந்து அப்படிங்கிறது கொடுத்துட்ருந்தோம். ஸோ இனி வரக்கூடிய மேட்சஸ் இந்த மாதிரி மேட்சஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதுக்கான வீடியோஸும் கவர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த மேட்சஸை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனல் டீம் வந்து வழக்கம் போல் டெலகிராம் சேனலில் நான் கொடுத்துருவேன். எந்தெந்த மேட்சஸ்க்கெலாம் வீடியோ போடுறனோ அது எல்லாமே வந்து டெலகிராம் சேனலில் உங்களுக்கு கொடுத்துருவேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மேட்ச்க்கான அனலிசிஸ் வந்து பார்க்கலாம். இந்த மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் சர்வீஸ் கிரிக்கெட் கிளப் பெல்ஃபாஸ்ட்டில் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு மேட்ச் நடந்த அதே கிரவுண்டில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது யூஸ்வலாக நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக், நிறைய ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய கம்ஃபர்டபுளான ஒரு ட்ராக் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ பெரிய ஸ்கோர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேக் டு பேக் மேட்சஸ் நடக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படிங்கிறது 168. முடிஞ்ச அளவு பேட்ஸ்மென்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லாஸ்ட் மேட்சும் வந்து நிறைய பேட்ஸ்மென்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணாங்க, சாலிடான ரன்ஸ் வந்து அடிக்கிறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அகைன் அதே மாதிரி ஒரு கேம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அயர்லாண்ட் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸோ இந்த லெவன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பால் ஸ்டெர்லிங் அண்ட் ஆன்டி பால்பிரினி ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸ்டெர்லிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராக இருந்திருக்கு அவருடைய ஃபார்ம் ரீசெண்ட் டைமில் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். போன மேட்ச் வந்து ஒரு சின்ன கம்பேக் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஆனால் ரீசெண்டாக அயர்லாண்ட் ஆடின சீரீஸில் ஸ்டெர்லிங்கோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. ஸோ போன மேட்ச் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது, பேட்டிங் ஸ்டார்ட். ஸோ கண்டிப்பாக வந்து ரஷித் கான் மாதிரி பவுலர்ஸை கொஞ்சம் பார்த்து ஆடினா ஒரு பெரிய இன்னிங்ஸ் கூட ஆட முடியும் ஸ்டெர்லிங்கை பொறுத்த வரைக்கும். ஆன்டி பால்பிரினியை பொறுத்த வரைக்கும் பால் கொஞ்சம் ஸ்விங் ஆகும்போது கஷ்டப்படுவார், மற்றபடி வந்து நல்ல ஃபேஸெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கம்ஃபர்டபுளாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர், ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் ரீசெண்ட் டைமில் ரொம்ப சுமாராக தான் இருந்திருக்கு. பட் போன மேட்ச் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது ஆடுறதுக்கு அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பார், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க, ஸ்மால் லீக்லேயே கூட கன்சிடர் பண்ணலாம். டக்கர் பொறுத்த வரைக்கும் அவருடைய பேட்டிங் ஃபார்மும் வந்து ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்திருக்கு. ஒரு மேட்ச் நல்ல பெரிய இன்னிங்ஸ் ஆடுவார், கன்சிஸ்டன்சி பிரச்சனை, தொடர்ந்து ரெகுலராக ரன்ஸ் அடிக்கிறது இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு ப்ராப்ளம். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் யோசிக்கலாம், கிராண்ட் லீக்கில் வேணால் நீங்கள் இவரை கன்சிடர் பண்ணலாம். ரெகுலராக ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் கிடையாது. ஹாரி டெக்டர் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், ரெகுலராக வந்து ரன்ஸ் அடித்து கொடுத்துட்ருக்காரு. ஸ்மால் லீக்கில் ஆப்வியஸாக ட்ரை பண்ணலாம். டாக்ரால பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் வந்து ரெண்டு ஓவர் தான் போட்டார், ஸோ அதுலேயே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தார். இவர் ஆடுறது கொஞ்சம் கஷ்டமும் பட்டாங்க, ஸோ விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. அண்ட் பேட்டிங்லேயும் கொஞ்சம் மேலே குயிக்காக ரன்ஸ் தேவை அப்படின்னா கொஞ்சம் மேலே அனுப்புவாங்க. ஸ்பின்னர்ஸை பெட்டராக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். யூஸ்ஃபுல் ரன்ஸ் அடித்து கொடுப்பாரு, ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுனால தாராளமாக ஸ்மால் லீக்லேயே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த மிடில் ஆர்டர் பேட்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணுவாங்க. ஆன்டி மெக்பிரேனி மாதிரி பிளேயரை கொஞ்சம் மேலே கூட சில சமயங்களில் அனுப்பி நம்ம பார்த்துருக்கோம் எல்லா டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து பேட்டிங் ஆர்டர் இந்த ஒரு நாலு கன்ஃபார்ம், அதற்கப்புறம் வந்து இவங்களை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது மேலே கீழே. கேரத் டில்லானி போன மேட்ச் நிறைய ஓவர்ஸ் போட்டார். ஸோ கட்டிஸ் கேம்பர் ஓவர்ஸ் போடல ரீசெண்ட் டைமில், அவர் கடைசியாக ஆடின ஒரு மூணு நாலு மேட்சஸில் ஓவர்ஸ் பெருசாக போடுறது கிடையாது. ஸோ அதனால் டிலானியும் டக்ரலும் நிறைய ஓவர்ஸ் போடுறாங்க. ஸோ கேரத் டிலானி பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் ஓவர்ஸ் நிறைய போடுறாரு, ஸோ விக்கெட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பேட்டிங்லேயும் ஓரளவுக்கு டீசென்ட் ரன்ஸ் அடித்து கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால இவரையும் நீங்கள் ஸ்மால் லீக்கில் கன்சிடர் பண்ணலாம். கேடிஸ் கேம்பர் பொறுத்த வரைக்கும் ஓவர்ஸ் ரீசெண்ட் டைமில் பெருசாக போடுறதில்லை, பட் யூஸ்ஃபுல் ஆல்ரவுண்டர். சில சமயங்களில் நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு, குறிப்பாக ஸ்லாக் ஓவர்ஸ்லாம் ஓவர்ஸ் போடும்பொழுது நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. பேட்டிங்லேயும் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாரு. கிராண்ட் லீக்கில் வேணால் மேபி ட்ரை பண்ணி பாருங்கள், பட் ஷோராக ஓவர் போடுவாரா அப்படிங்கிறது தெரியலை. மார்க் அடையரை பொறுத்த வரைக்கும் அவருடைய இந்த லாஸ்ட் ஒரு மூணு நாலு மேட்சாக கொஞ்சம் புவரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, பட் சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர். குறிப்பாக அயர்லாண்ட் ஃபஸ்ட்டுலாம் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா ஸ்லாக் ஓவர்ஸில் கண்டிப்பாக போடுவார், விக்கெட்ஸ் நிறைய எடுத்து கொடுக்க முடியும், அது மாதிரி குயிக்காக ரன்ஸ் அடித்து கொடுக்க முடியும். பேட்டிங்லேயும் வந்து நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர், பட் லாஸ்ட் ஒரு மூணு நாலு மேட்ச் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது. ஆன்டி மெக்பிரேனி பொறுத்த வரைக்கும் ஓடிஎஸில் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரியே நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா டாப் ஆர்டர்லேயும் பேட்டிங் ஆடுவார்,
ப்ளஸ் விக்கெட்ஸும் வந்து எடுத்து கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ டி ட்வெண்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். பேரி மெகர்த்தியோட ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு, நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டுருக்காரு ரெகுலராக. அண்ட் போன மேட்சும் நல்ல சாலிடான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். ஃபஸ்ட்டு பாலிங் பண்ணாங்க அப்படின்னா அயர்லாண்டு மேபி கன்சிடர் பண்ணலாம். லிட்டில் பொறுத்த வரைக்கும் அவரும் அப்படி தான், சில சமயங்களில் கொஞ்சம் நிறைய ரன்ஸ் கன்சீட் பண்ணுவார். பட் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணும்பொழுது நிறையா விக்கெட்ஸ், குறிப்பாக ஸ்லாக் ஓவர்ஸில் 3 விக்கெட் 4 விக்கெட் அந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் அப்படிங்கிறதுனால அயர்லாண்ட் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணி நீங்கள் தாராளமாக அவரையும் உங்கள் டீமில் எடுக்கலாம். ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ப்ராபிள் பிளேயிங் 11 ரஹ்மான்லா குர்பாஸ் அண்ட் உஸ்மான் கனி ரெண்டு பேரும் தான் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. குர்பாஸோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் போராக தான் இருந்திருக்கு, அந்தளவுக்கு ரெகுலராக ரன்ஸ் வர்றதில்லை அப்படின்னாலும் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், குயிக்காக ரன்ஸ், அந்த பவர் பிளேலேயே நிறைய ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸோ டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். உஸ்மான் கனியை பொறுத்த வரைக்கும் இவர் தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் டீமுக்காக ஆடுறது கிடையாது. ஸோ கொஞ்சம் ஜசாய் மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ஆடுறதுனால இவருக்கு அந்தளவுக்கு சான்சஸ் கிடைக்கிறதில்ல. பட் கிடைக்கிற சான்ஸை ஓரளவுக்கு டீசெண்டாக யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். போன மேட்சும் வந்து நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்ததுனால நிறைய பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க டீமில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற பொழுது இந்த ஃபார்மெட்டில் கன்சிடர் பண்ணலாம். ஹஸ்மத்துல்லா சகிதி பொறுத்த வரைக்கும் ஓடிஐ பிளேயர், ஸோ கொஞ்சம் நிதானமாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். T20s பொறுத்த வரைக்கும் ரெகுலராக ஆடுறது கிடையாது. ஸோ T20sல எந்தளவுக்கு ஓரளவுக்கு குயிக்காக ஆட முடியும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நஜிபுல்லா சத்ரான் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மெட்டுக்கு ஆப்கானிஸ்தான் டீமோட ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் T20s பொறுத்த வரைக்கும். ஸோ தாராளமாக ஸ்மால் லீக்கில் கன்சிடர் பண்ணலாம். ஸோ வேணுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய டீமில் எடுத்துக்கோங்க, ஏன்னா நிறைய ரன்ஸ் அடிச்சு கொடுக்க முடியும். கொஞ்சம் லோவர் ஆர்டர் ஒரு 2-1 பொசிஷனில் வர்றாரு, ஒருவேளை லாஸ்ட் மேட்ச் மாதிரி டாப் ஆர்டர் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆடிட்டாங்க அப்படின்னா வந்தோடனே குயிக்காக வந்து ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ மேபி விக்கெட் லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது போன மேட்ச் மாதிரி. நபி பொறுத்த வரைக்கும் அந்த ஆல்ரவுண்ட் வேல்யூ இருக்குது, கடைசியில் வந்துச்சுல அந்த ஒரு கடைசி ஒரு 5-6 ஓவரில் வந்து குயிக்காக ரன்ஸ் அடித்து கொடுக்க முடியும். அண்ட் பேட்டிங்லேயும் வந்து ஓரளவுக்கு, பவுலிங்லேயும் வந்து ஓரளவுக்கு எஃபெக்டிவாக விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் மெயின் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுனால. இப்ராஹிம் சத்ரான் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக ஓடிஎஸில் வந்து ஓப்பனிங் இறங்குவார். ஸோ இந்த T20s பொறுத்த வரைக்கும் ஃபினிஷிங் ரோலில் வந்து ஆடுறாரு. போன மேட்ச் அதுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார், ரொம்ப கம்மியான பாலில் ஒரு 20-29 ரன்ஸ் பக்கம் வந்து அடிச்சிருந்தார். ஸோ குயிக்காக வந்து ரன்ஸ் அடிச்சு கொடுக்க முடியுது அப்படிங்கிறது வந்து காமிச்சார். பட் அகெயின் லோவர் ஆர்டரில் ஆடுறதுனால ஸ்மால் லீக்கில் எடுக்க வேணாம், கிராண்ட் லீக் வேணாம் மேபி கன்சிடர் பண்ணுங்கள். ஒமர் ஜாய் பொறுத்த வரைக்கும் ஸோ கிராண்ட் லீக்கில் தான் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அந்த ஆல்ரவுண்ட் வேல்யூ இவராலையும் இந்த பேட்டிங்கில் ரன்ஸ் அடிச்சு கொடுக்க முடியும், ஓவர்ஸ் கண்டிப்பாக 4 ஓவர் போடுவார் அப்படிங்கிறது ஷுவராக சொல்ல முடியாது. ரஷீத் கான் போன மேட்ச் பெரிய அளவில் விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கலை, கொஞ்சம் சேஃபராக பார்த்து ஆடிட்டாங்க. மற்ற சைட்லேருந்து ரன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக வருது அப்படிங்கிற போது ரஷீத் கானை கொஞ்சம் சேஃபாகவே பார்த்து ஆடிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்திருக்கு. அதனால் விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பிச்சு கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்ட் இருந்தது அப்படின்னா ரஷீத் கான் மேபி நிறைய விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டாப் ஆர்டர் கலாப்ஸ், பேட்டிங் கலாப்ஸ் இருந்தது அப்படின்னாலும் ரஷீத் கானால் ஒரு பெரிய இன்னிங்ஸ் பேட்டிங்லேயும் வந்து ஓரளவுக்கு ரன்ஸ் அடித்து கொடுக்க முடியும். நவீன் உலக் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக பவர் பிளேயில் போடுவார், அண்ட் ஸ்லாக் ஓவர்ஸில் ஒரு சில ஓவர்ஸ் போடுவார். ஸோ ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா நவீன் உலக் எடுத்துக்கோங்க. ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு பெட்டராக இருந்திருக்கு மற்ற பவுலர்ஸை காட்டிலும். முஜிபுர் ரஹ்மான் மோஸ்ட்லி பவர் பிளேயில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு ரைட் ஹேண்டர்ஸ் ஆடுறதுனால ஒரு சில ஓவர்ஸ் மிடில் ஓவரில் போடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. பெரிய அளவில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறது இல்லை அயர்லாண்ட் டீமை பொறுத்த வரைக்கும். அதனால் முஜிபு பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கில் வந்து யோசித்து எடுக்கலாம். ஃபசலுக் ஃபருக்கி பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து வேரி பண்ணி போடக்கூடிய போலர்ஸ், லாக் ஓவர்ஸில் வந்து போடுவார், அண்ட் நியூ பால்லையும் ஓரளவுக்கு டீசெண்டாக போடுவார். ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ஆப்ஷன், தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் ஓப்பனர்ஸ் அயர்லாண்ட் டீம்லேருந்து எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் ரஷீத் கான், முகமது நபி ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே இந்த ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் அயர்லாண்ட் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்கன்னா லிட்டியில் கன்சிடர் பண்ணுங்கள். நான் அகைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஸ்லாக் ஓவர்ஸ்லாம் போட்டு நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுப்பாரு. டாக் ரோலும் வந்து லாஸ்ட் மேட்ச் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தார். ஸோ அந்த அதனால் வந்து அவரை நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். பேட்ஸ்மென்ஸ் வைஸ் நிறைய எக்கச்சக்கமான பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க. பேட்ஸ்மென்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக ஸ்டெர்லிங்கை கன்சிடர் பண்ணலாம், இல்லை டெக்டரை கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நஜிபுல்லா சத்ரான், உஸ்மான் கனி இந்த மாதிரி பிளேயர்ஸை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு கிராண்ட் லீக்கு.
டீம் அப்படின்னு பார்க்கும்பொழுது விக்கெட் கீப்பர்ஸில் குர்பாஸும் சரி டக்கரும் சரி ரெண்டு பேருமே கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டாக தான் இருந்திருக்காங்க ரீசன்ட் ஃபார்ம். ஸோ குர்பாஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பனராக ஆடுறாரு, இந்த குயிக்காக பவர் பிளேஸில் ஒரு சில ரன்ஸ் தேடிக்க முடியும் அந்த வகையில் நான் அவரை வந்து என்னுடைய டீமில் எடுத்திருக்கேன். டக்கர் கூட பேடான சாய்ஸ் கிடையாது, வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் குர்பாஸ்க்கு பதிலாக. பேட்டர்ஸில் ஸ்டெர்லிங், டெக்டர், உஸ்மான் கனி அண்ட் ஜார்ஜ் டக்கரால் எடுத்திருக்கேன். நஜிபுல்லா சத்ரான் அல்லது உஸ்மான் கனி ரெண்டு பேரில் வந்து யார் வேணுமோ நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நபி அண்டு காரத் டிலானி ரெண்டு பேரும் எடுத்திருக்கேன். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரஷித் கான், ஜோஸ்வா லிட்டில், மார்க் அடேர். மார்க் அடேரோட ரீசெண்டாக ஆன ரெண்டு மூணு மேட்ச் அந்தளவுக்கு நல்லா போகலை அப்படின்னாலும் அகைன் ஹோப் வச்சு எடுத்திருக்கேன். இந்த லெவன்த்து பிளேயர் ஆப்ஷன் மட்டும் நீங்கள் தாராளமாக வேறு பிளேயர் கூட கன்சிடர் பண்ணலாம். நவீன உலகுக்கு பதிலாக ஒரு ஃபசல் லுக் ஃபருக்கி வந்து ட்ரை பண்ணலாம், இல்லைனா பேரி மெக்கர்தி லாஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணியிருக்காரு, ஸோ அவரை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நவீன உலகுக்கு பதிலாக. இந்த டீமில் என்னுடைய கேப்டன் ரஷித் கான், வைஸ் கேப்டன் வந்து முகமது நபீனா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். மேபி லிட்டில் கூட ஒரு நல்ல ஆப்ஷன், இல்லாட்டி ஜார்ஜ் டக்ரல் கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த டீமில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா ஃபைனல் அப்டேட் நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.